Hello guys, welcome back to my channel AGMR. So in this video, we have Redmi tarappula irundittu avangaloda upcoming smartphone Redmi K30 indra indha oru pudhiya smartphone pathi da indha video la discuss panna porom. So innikku vandittu ivanga China la indha smartphone launch pannitaanga. So idoda official ana specifications and pricing vandittu erkane veliye vandiruchu. So ippo vandittu India la ivanga launch pannumbodhu endha variant la launch pannuvaanga, adhe nathla evlo vandittu ivanga price pannuvaanga. அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில ஒரு சோகமான செய்தி கூட இருக்குது இந்தியாவுக்கு இது வரும்போதுன்றது கூட நான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெட்மி K30 ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு இவங்க ரெண்டு வேரியண்ட்டில் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட் பற்றி பேசலங்க. இங்கே வந்துட்டு இவங்க ரெட்மி K30 5G வேரியண்ட்டும் ரெட்மி K30 4G வேரியண்ட்டும் இந்த ரெண்டு வேரியண்ட்டும் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சைனாவில். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு வேரியண்ட்ஸ், அதாவது 5G அண்ட் 4G வேரியண்ட்டுக்கு இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிப் செட்டில் தான் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசம் வந்துட்டு இருக்குது. ஸோ K30 5G வேரியண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிற லேட்டஸ்ட் சிப் செட், அதாவது ஸ்னாப் ட்ராகனோடைய லேட்டஸ்ட் 765G இந்த ஒரு புது சிப் செட்டை வந்துட்டு இந்த 5G வேரியண்ட்டில் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4G வேரியண்ட்டில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்த ஸ்னாப் ட்ராகன் 730G இந்த ஒரு சிப் செட்டை வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பெரிய வித்தியாசமே சொல்லலாம். ஸோ K20க்குனா இது ஒரு பெரிய அப்கிரேடான்னு கேட்டிங்கன்னா 4G வேரியண்ட் கண்டிப்பாக வந்துட்டு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 730G வந்துட்டு அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது. வெறும் கிராஃபிக் வைஸ் பார்த்திங்கன்னா தான் ஒரு 10% வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸான பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வந்துட்டு ப்ரொசஸர் வைஸ் நம்மளுக்கு இங்கே இல்லை 4G வேரியண்ட்டுக்கு. ஆனால் 5G வேரியண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆஃபீஷியலாக வந்துட்டு இந்த ரெட்மி K30 இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த ஒரே சிப் செட்டுன்ற இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் ஸ்பீடில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ 5G வேரியண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதே நேரத்தில் 4G வேரியண்ட்டில் 27W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு மாற்றமும் வந்துட்டு இங்கே நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ வேறு எல்லாமே வந்துட்டு சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேல நம்ம ஆரம்பிப்போம். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு LCD IPS LCD பேனல் வந்துட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அமோலேட் பேனல் வந்துட்டு இங்கே இவங்க எடுத்துகிட்டு வரல. ஸோ அந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் நம்மளால் இங்கே பார்க்க முடியாது. ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டவுன் கிரேடாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்துட்டு உங்களுக்கு சைட் மவுண்டடாக தான் வந்துட்டு கிடைக்கும். ஸோ நம்ம நிறைய சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த பவர் பட்டனில் வந்துட்டு உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த K30 5G அண்ட் 4G இந்த ரெண்டு வேரியண்ட்ஸ்லுமே நம்மளுக்கு இந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு டியூல் பஞ்சோல் நாட்ச் வந்துட்டு இவங்க இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபுல் டிஸ்பிளேயில் ஒரு டியூல் பஞ்சோல் நாட்ச் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக அந்த பாப்அப் கேமராவும் பஞ்சோல் நாட்ச் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஸோ இது அப்கிரேடான டவுன் கிரேடாக நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே வந்துட்டு இங்கே ஒரு நான் கண்டிப்பாக ஒரு அப்கிரேடுன்னு நான் சொல்லுவேன். அதுவும் மிகப்பெரிய அப்கிரேடுன்னு சொல்லுவேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு பேனல் இவங்க கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அமையும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 90Hz தான் வந்துட்டு நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற போதும் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இவங்க வந்துட்டு இங்கே ஒரு 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஒரு பேனல் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப ஒரு பெரிய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்துட்டு இருக்கும். இப்போதைக்கு ROG 2 இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்மளால் 120Hz வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே இவங்க வந்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே வந்துட்டு 4500mAh பேட்டரி தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீட் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்.
ஸோ 5G வேரியண்ட்ல 765G, அதே நேரத்தில் 4G வேரியண்ட்ல 730G இந்த ப்ராசஸஸ் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா. ஸோ கேமராவும் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக வந்துட்டு அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அது ஏன் கேட்டிங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்துட்டு சிமிலரான கேமரா ஸ்பெக்ஸ் தான், ஆனால் நான் சொல்கிறேன் 5G வேரியண்ட்டில் வந்துட்டு ஒரு அதாவது ரேர் கேமரா செட்டப்பில் ஒரு ப்ரைமரி 64 மெகா பிக்சல் சென்சர் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு சாம்சங்கோடைய சென்சர் கிடையாது, சோனியோடைய IMX686 இந்த ஒரு புது சென்சர் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டே வந்துட்டு முதல் சோனி IMX686 64 மெகா பிக்சல் சென்சர் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன் இமேஜஸ், ஏன்னா 48 மெகா பிக்சலையும் சோனியோடைய IMX586 தான் வந்துட்டு பெட்டராக இருந்தது. ஸோ இங்கேயும் வந்துட்டு இந்த சென்சர் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செகண்டரி சென்சர் வந்துட்டு ஒரு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் லென்ஸும், இன்னொன்று வந்துட்டு ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப் சென்சரும், ஒரு 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் சென்சரும் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் 4G வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸுக்கு பதிலாக இங்கே 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மீதி எல்லாமே வந்துட்டு சேம் கேமரா ஸ்பெக்ஸ் தான் வந்துட்டு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 100% டுவல் பஞ்சுவல் நாட்ச் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு ரெண்டு செல்ஃபி கேமரா வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒன்று வந்துட்டு 20 மெகா பிக்சலுக்கான ஒரு சென்சரும், இன்னொன்று வந்துட்டு ஒரு 2 மெகா பிக்சலுக்கான சென்சர் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் இதான் கைஸ், என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு கேமரா செட்டப் தான் வந்துட்டு இங்கே ரெட்மி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வேரியன்ட்ஸ். ஸோ வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் வந்துட்டு 5G வேரியன்ட் 4 வேரியன்ட்ஸ் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு 6+64GB வேரியண்ட்டும், இன்னொன்று 6+128GB வேரியண்ட்டும், இன்னொன்று 8+128 8+256GB ஸ்டோரேஜ் கொண்டு இந்த 4 வேரியண்ட் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 5G வேரியண்ட்டுக்கான ப்ரைசிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டுக்கான ப்ரைசிங் வந்துட்டு 1999 yuan வந்துட்டு இவங்க சைனாவில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,000 rupees வந்துட்டு இது ப்ரைஸ் ஆகுது. ஸோ 20,000 ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு 22,000 எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சிக்கங்களேன். 22,000 வந்துட்டு கண்டிப்பாக இது வந்துட்டு ரொம்ப சூப்பரான வேர்த்தான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் வேரியண்ட் வந்துட்டு அதாவது ஹையஸ்ட் அந்த 8+256GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியண்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 30,000 rupees கிட்ட வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ இதாங்க 5G ப்ரைசிங் வந்துட்டு இப்போ நான் சொன்னேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4G வேரியண்ட்ஸ்க்கான ப்ரைசிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ட்ஸ் எல்லாமே சேம் தான், ஆனால் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டுக்கு வந்துட்டு இங்கே இவங்க 16,000 வந்துட்டு அப்ராக்ஸாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கன்வெர்ட் பண்ணும்போது அப்ராக்ஸாக 16,000 rupees வந்துட்டு இது கன்வெர்ட் ஆகுது. அதே நேரத்தில் வந்துட்டு ஹையர் அண்ட் வேரியண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 22,000 இல்லை 23,000 அந்த மாதிரி வந்துட்டு ப்ரைஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக 16,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவும் கூட இந்த ஒரு கரண்ட் சுச்சுவேஷன்லேயும் 16,000 வந்துட்டு இந்த 4G வேரியண்ட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப ஒரு வேர்த்துன்னு நான் சொல்லுவேன். அது ஏன் கேட்டிங்கன்னா என்னதான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஒரு எல்சிடி பேனல் கிடைச்சாலும் அங்கேயும் வந்துட்டு இங்கே அதை காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே சைஸ், 6.6 inch டிஸ்பிளே சைஸும் ப்ளஸ் அந்த 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் வந்துட்டு இவங்க வச்சு அந்த ஒரு அமோலெடுக்கும் எல்சிடிக்கும் வந்துட்டு இவங்க காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம எந்த வகையான ஒரு குறையும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ கண்டிப்பாக 730G இந்த ஒரே ஒரு ப்ரொசஸர் மட்டும்தான் இங்கே சின்ன ஒரு குறையாக வந்துட்டு நான் பார்க்குறேன். நான் வந்துட்டு இது 765 வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் 4G வேரியண்ட். ஆனாலும் 730G கூட இப்போதைக்கு கண்டிப்பாக இந்தியாவில் வந்துட்டு எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொசஸர் தான். இன்னும் ஃப்யூச்சரில் வேணால் கண்டிப்பாக 765 ப்ரொசஸர் வந்துட்டு கண்டிப்பாக இந்தியாவில் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு சோகமான விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா 5G K30 5G வேரியண்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு இவங்க லான்ச் பண்ணிடுது ரொம்பவே வந்துட்டு எப்படின்னு சொல்லணும்னா டவுட்டு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணிடுது. ஸோ 4G வேரியண்ட் வந்துட்டு கன்ஃபார்ம் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க, ஆனால் 5G வேரியண்ட் வந்துட்டு இவங்க இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர்றது 99% வந்துட்டு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்துட்டு இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு 5G வேரியண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஆனால் 4G வேரியண்ட் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்கன்றது அஃபிஷியலாகவே வந்துட்டு நம்மளால் சொல்லிட முடியும். ஸோ இதாங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரியும்
நிறைய பேருக்கு வந்துட்டு 765 ப்ரொசஸரில் வந்துருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் கரண்ட்டாக யோசிச்சிங்கன்னா 16,000 17,000 18,000 வச்சுக்கோங்களேன், 18,000 ருபீஸ்க்கு வந்துட்டு இப்போதைக்கு இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் இருக்கிற 730G ப்ரொசஸர் கொண்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இந்த K34G வேறுன்ட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் வின்னராக வந்துட்டு பிக் பண்ணிடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இங்கே ஏன் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற ரியல்மி X30 730G ஒரு காம்படிட்டராக தான் வந்துட்டு இதை இவங்க இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுறாங்க. 5G வேரியண்ட்டும் லான்ச் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 4G வேரியண்ட்டும் கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 5G வேரியண்ட்டும் இவங்க லான்ச் பண்ணியிருக்கணுமா இல்லை 4G வேரியண்ட்டும் இவங்க லான்ச் பண்ணியிருந்தே கரெக்டானது, நீங்களும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு எந்த வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோவில், ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன் கைஸ். ஒன் டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்தீப்.